ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு கண்ணென தகம்லருந்து லைன் பை லைன் வினாக்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா முதல் மூன்று இயல்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த இயலில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக எண்பது வினாக்கள் இருக்குது அதில் நாற்பது வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்க நாற்பது வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா மூதுரையின் ஆசிரியர் யார் மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் அடுத்து இரண்டாவது வினா மாணவர்கள் டேஸ் நூலை கற்க வேண்டும் மாணவர்கள் மாசர நூற்களை கற்க வேண்டும் மாசர அப்படிங்கிறதின் பொருள் குறை இல்லாமல் மாணவர்கள் மாசர நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னா மாணவர்கள் குறை இல்லாமல் நூல்களை கற்க வேண்டும் மாசர என்பதன் பொருள் குறை இல்லாமல் அடுத்து மூன்றாவது வினா மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற என்று பிரியும் மாசு கூட்டல் அற மாசர அடுத்து நான்காவது வினா கொன்றை வேந்தன் என்னும் நூல் நூலின் ஆசிரியர் யார் கொன்றை வேந்தன் என்னும் நூல் அவ்வையாரால் எழுதப்பட்டிருக்கும் நல்வழி கொன்றை வேந்தன் மூதுரை இந்த நூல்கள் அனைத்துமே அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் அடுத்து ஐந்தாவது வினா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை இதன் ஆசிரியர் அவ்வையார். அடுத்து ஆறாவது வினா இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம் அடுத்து ஏழாவது வினா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது எந்த நூலின் பொருளாகும் மூதுரை என்ற நூலின் பொருளே மூத்தோர் கூறும் அறிவுரை என்பதாகும் அடுத்து எட்டாவது வினா மன்னருக்கு தந்தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார் அவ்வையார் மன்னருக்கு தந்தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று அவ்வையார் கூறியிருப்பாரு அடுத்து ஒன்பதாவது வினா குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது குற்றமில்லாதவர் குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர் இல்லாதவர் அடுத்து பத்தாவது வினா சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் செகண்ட் ஆப்ஷன் சிறப்புடையார் அடுத்து பதினோராவது வினா மூதுரையின் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூதுரையில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன முப்பது பாடல்கள் இல்ல மு மூதுரையில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன அடுத்து பனிரெண்டாவது வினா மாணவர் பிறர் டேஸ் நடக்க கூடாது மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்க கூடாது அடுத்து பதிமூன்றாவது வினா நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் அடுத்து பதினான்காவது வினா கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசர் யாரால் மனதார பாராட்ட பெற்றார் கல்விக்கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் இவ்வாறு காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியார் அடுத்த பதினைந்தாவது வினா நடுவன் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது அரசு காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வழங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்து பதினாறாவது வினா காமராசருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது காமராசருக்கு கன்னியாகுமரியில் இரண்டு பத்து இரண்டாயிரம் ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்து பதினேழாவது வினா காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன ஏறக்குறைய எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன இந்த இடத்துல எத்தனை அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அடுத்து பதினெட்டாவது வினா பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் காமராசர் அவர்கள் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்பதற்காக சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருப்பாரு அடுத்து பத்தொன்பதாவது வினா பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லாததால் பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபதாவது வினா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது சென்னையில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அடுத்து இருபத்தி ஓராவது வினா நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய அரசு எது நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கும் ஃபர் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா யாருக்கு டாக்டர் எஸ் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது சிறந்த நூலகர்களுக்காக டாக்டர் எஸ் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அடுத்து இருபத்தி மூணாவது வினா கீழ்கண்டவற்றுள் கண்டவற்றுள் யார் நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தார் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்க எல்லாருமே நூலகத்தில் படைத்து தான் உயர்நிலையை அடைந்திருப்பாங்க அடுத்து இருபத்தி நான்காவது வினா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் சீனாவில் அமைந்துள்ளது அடுத்து இருபத்தி ஆறாவது வினா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் மற்றும் எத்தனை அடுக்குகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் மற்றும் எட்டு அடுக்குகளை கொண்டிருக்கும் அடுத்து இருபத்தி ஏழாவது வினா துன்பம் வெல்லும் கல்வி எழுதியவர் யார் துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் கைப்பொருள் இருபத்தி ஒன்பதாவது வினா மனம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மனம் இல்லா மனமில்லா செகண்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பதாவது வினா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருப்பாரு அடுத்து முப்பத்தி ஓராவது வினா மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் காமராசர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மறுசீரமைத்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி கேட்டா உடுமலை நாராயணகவி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் திருவிக்கா தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னா திருவிக்கா அடுத்து முப்பத்தி மூணாவது வினா திரை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் திரையிசை பாடல்கள் மூலமாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியிருப்பார் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார் காமராசர் அவர்கள் தலைவர்களை உருவாக்குபவர் என்றும் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்மவீரர் வீரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் காமராசர் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா அண்ணா நூலகத்தின் எந்த தளத்தில் பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது அண்ணா நூலகத்தின் ஏழாவது தளத்தில் பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா பிரைலி நூல்கள் அண்ணா நூலகத்தின் எந்த தளத்தில் அமைந்துள்ளது தரைத்தளத்தில் பிரைலி நூலகங்கள் அமைந்துள்ளன அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா ஆர்ச்சுனா வேண்டுவது இல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது பழமொழி நானூறில் இடம்பெற்றுள்ளது இது முக்கியமான கேள்வி அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா யாருடைய பிறந்த நாள் மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை மாணவர்கள் தினமாக கொண்டாடுகிறோம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் என்ற பாடல் வரி யாருடையது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுடையது அடுத்து நாற்பதாவது வினா காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காட்டாறு தான் சரியான விடை காக்கு கால் வரணும் காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு ஓகே இதோடு பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாற்பது வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம் இது உங்களுக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் லைன் பை லைன் கொஷினோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிகிற இந்த வா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிடிஎஃப்க்கு பேமெண்ட் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்